அன்பு நேயர்களே வணக்கம். நலம்தானா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் முதியவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில எழுந்த உடனே தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கால் கிடறி கீழே விழுந்து மூக்குல அடிபட்டு அதனால பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில முதியவர்கள் நல்லா தூங்குவாங்க ஆனா குறட்டை விடுவாங்க. அதே மாதிரி இப்போ நாம இருக்குறது கொரோனா காலகட்டம். இந்த கொரோனா காலகட்டத்துல காது மூக்கு தொண்டையில பல பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. முதியவர்கள் குறிப்பா இதுக்கு என்ன செய்யணும், இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்க வந்து காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கீங்க. சோ குறிப்பா முதியவர்களுக்கு காது மூக்கு தொண்டை இதில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குறீங்க? காமனாக நம்ம பார்க்குறது வந்து எபிஸ்டாக்சின்னு சொல்லக்கூடிய நேசல் ப்ளீடிங். அது வந்து சாதாரணமாக ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால வரலாம், அல்லது இந்த ரத்த குழாய் டேமேஜ்னால வரலாம். இன்னொன்று வந்து வெர்டிகோன்னு சொல்லக்கூடிய இந்த கிடினஸ் காரணங்கள். அது வந்து காமனாக அவங்க சொல்கிறது வந்து படுத்து எழுந்துக்கும்போது, சில சமயங்களில் திடீர் திடீர்னு அதுவாக தானாக வருதுன்னு சொல்லுவாங்க. மூணாவது சாதாரணமாக பார்க்குற பிரச்சனை வந்து காது கேளாமை. மெயின் திங் வந்து இந்த நமக்கு வயதானா காது வந்து கொஞ்சம் நரம்புகள் வீக்காகும், தளர்வாகும், அப்போ வந்து காது கேட்காம போகிறது காமன். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அவேர்னஸ், அந்த சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஹியரிங் எய்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தயக்கம், இதெல்லாம் இருக்குது சொசைட்டியில். அதுக்கு பிறகு வந்து தூக்கம், அதாவது எய்தர் குறைவாக இருக்கிறது அல்லது தூக்கம் நல்லா இருக்கும் ஆனால் மிகுந்த குரட்டை, குரட்டையால் வர சைடு எஃபெக்ட்ஸ், இது போல் சில காரணங்கள் சாதாரணமாக பார்க்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சொன்ன பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா வெர்டிகோன்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ அது வந்து எப்படி சொன்னீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே தலை சுத்தும், அது மட்டும்தான் சிம்டமா இல்லை வேற மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குமா? இப்படி வந்ததுன்னா எனக்கு வெர்டிகோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? அது இல்லாமல் அப்படி கண்டுபிடிச்சிட்டா என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது? அதாங்க, வெர்டிகோன்றது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம், அது இந்த கிடினஸ்க்கு மெடிக்கல் டேர்ம் வந்து வெர்டிகோ. ஸோ அது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், அட்லீஸ்ட் 70% வந்து அந்த மாதிரி காலையில் எழுந்த உடனே தான், பெட்டை விட்டு எழுந்துக்கும் போது வந்தது, அல்லது அது வந்து கீழே விழுந்துடுறவங்களும் இருக்காங்க. அதுதான் காமனாக வர்றது. பட் சில பேருக்கு வந்து உட்காந்துட்டு இருந்து இப்படி மேலே கீழே பார்க்கும்போது வருதுன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு வந்து நடக்கும்போது வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம உடம்பில் வந்து நம்ம பாஸ்சர் கண்ட்ரோல் பண்ணுற ஆர்கன் வந்து உள்காது தான். உள்காது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஹியரிங்காக, பின்பக்கம் போர்ஷன் வந்து இந்த பேலன்சிங். அது பாதிக்கப்படும் போது தான் இந்த வெர்டிகோ வருது. அதுக்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்குது டாக்டர்? அதான் இது அந்த பொசிஷனல் வெர்டிகோன்றது தான் அந்த எழுந்துக்கும் போது வர்றது, அல்லது திடீர் திடீர்னு ஒரு சில செகண்ட்ஸ் வந்து போகும். அது வந்து என்ன தியரினா, உள்காதில் அந்த ஃப்ளூயிட் இருக்குது, அதில் வந்து மிக 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 நுண்ணியமான ஸ்டோன்ஸ், கற்கள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது வந்து இந்த ஹேர் செல்ஸில் போய் படும்பொழுது அந்த கிடினஸ் வருது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அவங்கள படுக்க வச்சு பண்ணுறது. அது பாசிட்டிவாக இருந்தால் அப்போவே வந்து நிவர்த்தியும் பண்ணலாம், அதுக்காகவும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை ஓபிலேயே பண்ணிடலாம். அடிஷ்னலாக ஒரு 1 week 10 days வந்து டேப்லெட் எடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் இந்த வெர்டிகோ பொறுத்தது. சில பேர் 2-3 வருஷம் அப்படி வராங்க, அப்போ தான் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க முதியவர்களுக்கு வந்து நர்வ்ஸ் வந்து வீக்காக இருக்கும், எலும்பு வீக்காக இருக்கும், அது முதுமை வர வர இதெல்லாம் ரொம்ப கிராஜுவலாக நடக்கிற விஷயங்கள். இப்போ மூக்கில் வந்து குருத்தெலும்புன்னு இருக்குது, அது வந்து ரொம்ப வீக்காக ஃப்ரெஜாயிலாக இருக்கும், தவறி விழுந்தாலோ இல்லை எதனாலையோ அது உடஞ்சிருச்சுன்னு வைங்களா, அதுக்கப்புறம் நிறைய ரத்தப்போக்கெல்லாம் இருக்கும். அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் அதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் செய்வீங்க? அதாங்க, இது ஃபஸ்ட் எய்ட்னு சொல்கிறது அந்த மாதிரி பார்த்தாக்கா உடனே வந்து அவங்க ஐஸ் பேக் தான் வச்சுக்கணும். அண்ட் முடிஞ்சால் கொஞ்சம் குனிஞ்சு
இந்த முழங்கால் அளவுக்கு குனிஞ்சிட்டு அதை வச்சு ரத்தம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாக்கா இந்த ரத்தப்போக்கு நிற்கும் ஓரளவுக்கு. அன்லெஸ் அதிக பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிட்டு இருந்தால் தான் அது நிற்காது. வெறும் கீழே வந்து இது பண்ணுறதோ நீங்கள் சொல்கிறபடி அந்த உடஞ்சி வர்றதோ இருந்தால் அது நிற்கும். இதுதான் ஃபஸ்ட் எய்ட் அவங்க பண்ணிக்கக்கூடியது. இரண்டாவது இம்மிடியேட்டாக நியர்பை ஹாஸ்பிட்டல் அவங்க போகணும். ஏன்னா போன உடனே அவங்க பல்ஸ் பிபி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதில் தெரிஞ்சிடும் காமன் ரீசன் ஏதாவது இருக்கான்றது. இதையும் தாண்டி தொடர்ந்து அவங்களுக்கு ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருந்தால் தான் அப்போ நோஸ் பேக்கிங் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த ப்ரெஷரில் வந்து அந்த ரத்தப்போக்கு நிற்கும். இதுக்கு அடுத்த கட்டம் தான் வந்து பிளட் டெஸ்ட். அதாவது அவங்களுக்கு வந்து அனீமியா இருக்கா, ரத்த சோகை இருக்கா, அல்லது வந்து சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கா, அல்லது வேறு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியும். ஓகே, இப்போ முதியவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து காதில் வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கே முடியாமல் டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஆமாங்க, அது எதனால் வருது? அது மட்டும் இல்லாமல் முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காது சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் வரும்? காது சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று வந்து சீழ்வடிகிறது. இது வந்து சாதாரணமாக சொல்கிற சிஎஸ்ஒயம்னு இருந்தால் அது வந்து அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப தொந்தரவு இருந்தால் தான் சர்ஜரி பற்றி யோசிக்கணும். இரண்டாவது வந்து சுகர் இருக்கவங்களுக்கு மெலிக்னன்ட் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அது ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் வருது, அதுக்கு வந்து சில சமயங்களில் இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். அது போட்டு அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி காது கேளாமை ரொம்ப காமனாக பார்க்குறோம். 50-55 வயசுக்கு பிறகு குறையலாம். அது குறையும் பொழுது அவங்களுக்கு மாட்ரேட் அல்லது சிவியர்னு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா டூ திங்ஸ், ஒன்று வந்து அவங்களுக்கு மற்றவங்க பேசுகிறது கேட்க மாட்டேங்குது, இன்னொன்று அவங்க வாய்ஸே அவங்களுக்கு சரியாக கேட்காது. இது ரெண்டு நாளையும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காண்டாக்டை தவிர்க்கிறாங்க. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் தனிமைப்படுத்தி இருக்கவங்களுக்கு இது இன்னும் கஷ்டமாக அமையுது. காது இறைச்சலுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? இறைச்சலுக்கு வந்து அது டின்னிட்டஸ்ன்னு சொல்கிறது மெடிக்கல் டேர்ம். இது சாதாரணமாக வந்து காது கேளாமையோடு சேர்ந்து வரும், சில சமயங்களில் தனியாகவும் வரும். இதுக்கு வந்து ரொம்ப இன்ஜெக்ஷனோ அறுவை சிகிச்சையோ கிடையாது. இது வந்து அந்த ஆடியோமெட்ரி டெஸ்ட் எடுத்துக்கலாம், காது கேட்கறது நார்மலாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அதுக்கு பிறகு வந்து சில கருவிகள் இருக்குது ஹியரிங் எய்ட் மாதிரி, அதாவது இதை மைல்ட் மாட்ரேட் சிவியர்னு சொல்கிறோம். அந்த மாட்ரேட்டாக இருக்கவங்களுக்கோ அல்லது சிவியராக இருக்கவங்களுக்கோ இது தூக்கம் பாதிக்கும், ஒர்க்கு பாதிக்கும், நார்மல் வாழ்க்கை பாதிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க இந்த டினிட்டஸ்க்காக ஒரு மெஷின் இருக்குது, அந்த மெஷின் வச்சுக்கலாம். ஸோ அந்த சவுண்டை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். முதியவர்களுக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ். அதாவது இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால நல்லா மூச்சு விட முடியாது, தலை வலிக்கும், குனிஞ்சாக வலிக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. முதியவர்களுக்கு அதுக்கு சரி செய்கிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? அதான் ஒன்று வந்து காமனாக இது வந்து அலர்ஜினால் வர்றது. அலர்ஜினால் வர்றதா இருந்தாக்கா அவங்க வெறும் ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸ் இல்லை அதுக்குன்னு சில ஸ்ப்ரே இருக்குது, அது வந்து அவங்க காது மூக்கு தொண்டை மருத்துவர் அணுகி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மெயினாக மக்களுக்கு சொல்ல வேண்டியது வந்து இந்த சில ட்ராப்ஸ் கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்குது, உடனே மூக்கடைப்பு நீங்கிடும்னு, அது வந்து தவறு. ஏன்னா அது வந்து எப்போவாவது கோல்டுனால ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் தான் யூஸ் பண்ணக்கூடியது. சில பேர் வந்து அதை ரெகுலர் மூக்கடைப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது தவறானது. ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் ரைனைட்டிஸ் மெடிக்கமெண்டோசான்னு சொல்கிறது, அது யூஸ் பண்ணுறதுனால அதிகமாகுது. ஏன்னா இந்த மருந்துகள் யூஸ் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற தசையை வந்து அது சுருக்குது, 8 hour 10 hour பொறுத்து அது திருப்பி வீங்கி போயிடும். அவங்களா ஏதாவது மருந்துகள் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். அண்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை, இல்லைன்னா தேவையில்லை. அவங்க ரொம்ப சளியெலாம் வந்துகிட்ருக்கு அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து காது மூக்கு தொண்டை நிபுணராக இருக்கீங்க, ஸோ அடுத்த கேள்வி கண்டிப்பாக தொண்டையை பற்றி தான். முதியவர்களுக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும்? குறிப்பாக வந்து தொண்டை கேன்சர், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு என்ன காரணம், எதனால் வருது, அதை பற்றியும் சொல்லு. காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நோன் காஸ் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் இந்த ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் டொபாக்கோ, பீடா,
இந்த ஜர்தா பிடா அந்த மாதிரி திங்ஸ். இரண்டாவது வந்து அவங்களுடைய ஜெனட்டிக், அதாவது ஹெரிடிட்ரி டெண்டன்சின்னு சொல்லக்கூடியது. அவங்களுடைய முன்னோர்களுக்கு யாருக்காவது இருந்தால் அது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமனாக வந்து குரல் மாற்றம், அதுதான் வந்து முதல் அறிகுறி குரல் வளையில் வந்தால். பட் இது குரல் வளையில் வந்தாமல் அதை சுற்றி இருக்கிற பாகங்களில் வந்ததுன்னா சில சமயங்களில் குரல் நார்மலாக இருக்கும், பட் ஒரு முழுங்கிறதுல கஷ்டம் இருக்கலாம், அல்லது இந்த நெறிக்கட்டுதுன்னு சொல்லுவாங்க கழுத்தில் சின்ன சின்ன கட்டிகள் போல் வரலாம். இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன ஆகுதுன்னா கேன்சரில் வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்க மருத்துவர்கிட்ட வந்து இதை டயக்னோஸ் பண்ணிக்கிறாங்களோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோக்கு நல்லது. இப்போ ஸ்டேஜ் ஒன்னில் வந்து கிட்டத்தட்ட 100% க்யூர் அப்படின்னு பேசினோம்னா ஸ்டேஜ் 3 போகும்போது அது ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ இதுதான் மக்கள் திரும்ப திரும்ப அதை ஞாபகம் வச்சுக்கணும், அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் போகணும். இப்போ நாம் இருக்கிற கொரோனா காலகட்டத்தில் புது புது நோய் புது புது பேர் நிறைய வருது. ஆனால் கரும்பூஞ்சை நோய், அதாவது மியூக்கர் மைக்கோசிஸ், அந்த வார்த்தையை வந்து ரொம்ப பயமுறுத்துது. ஏன்னா முதலே நீங்கள் பார்த்துடணும், இல்லைனா அது மூளை வரைக்கும் போயிருச்சுன்னா உயிர் பலி தான், நீங்கள் காப்பாற்ற முடியாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு புரிதல் டாக்டர். இது வந்து என்னென்னா ஒரு விதத்தில் வந்து மக்கள்கிட்ட ஒரு ரொம்ப பீதி பயம் கிளப்பி விட்டுருச்சு. அந்தளவுக்கு பிரச்சனைகள் இல்லை. இது வந்து அதை நான் சொன்னபடியே அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் மருத்துவர்கிட்ட வந்து பார்த்துக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக வராங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அதை மேனேஜ் பண்ணுறது டிஃபிகல்ட். அண்ட் பிரெயினுக்கு போகிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம்தான். எல்லாருமே வந்து பிரெயினுக்கு போய் வர்றதில்ல. காமனஸ்ட்டு வந்து சைனஸ் தான். சைனஸில் அதிகமாக பரவி பரவி தான் அதுக்கு பிறகு வந்து கண்ணுக்கு போகுது. கண் வந்து அடிக்கடி அஃபெக்ட் ஆகுது, அதுக்கும் பிறகு தான் மேலே பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ இது எவ்வளோக்கெவ்வளோ அவங்க சிம்டம் அறிகுறியாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே மருத்துவர்கிட்ட போகிறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்ல குணப்படுத்தணும். ஓகே, இப்போ நீங்கள் பேசும்போது எப்படி சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைனஸில் இருக்கும், அதுக்கப்புறம் தான் கண்ணுக்கு, அதுக்கப்புறம் தான் மூளை வரைக்கும் போகும். ஸோ முதல்லையே வந்து அறிகுறிகளை புரிஞ்சுக்கிட்டா போதும்ன்ட்டு. அந்த அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? மூக்கடைப்பு, சளி, அதாவது ப்ரௌன் கலரில் வர சளி, அல்லது கருப்பு கலரில் வர சளி, அல்லது தொடர்ந்து ரத்தம் கலந்து வர சளி, இது மூணு மூக்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகு வந்து முகத்தில் அல்லது கண்ணை சுற்றி வீக்கம், அப்புறம் கண் வந்து கம்ப்ளீட்டாக சிகப்பாகிறது அல்லது கொஞ்சம் முன்ன தள்ளின மாதிரி இருக்கிறது, இது ரெண்டும் முக்கியமானது. மூணாவது வந்து பார்வையில் ஏதாவது மாற்றம், அவங்களுக்கு ரெண்டு ரெண்டாக தெரியறது அல்லது கிளியராக தெரியாமல் போகிறது சடனாக, இதெல்லாம் வந்து முக்கியமான அறிகுறிகள். எமர்ஜென்சி, ஏன்னா கண்ணை பாதிக்கும்போது அது கண்ணை சுற்றி தான் டெவலப் ஆகுது. கண்ணிலேருந்து மூளைக்கு போகிற நரம்பு வந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது, இந்த கரும்பூஞ்சையே வந்து என்ன மெயின் ப்ராப்ளம்னா இரத்த குழாய்களில் அடைக்குது. ஸோ இந்த இரத்த குழாய்களை அடைக்கும் பொழுது அந்த உறுப்பு வந்து செயலிழந்து போகுது. ஸோ இவங்க சீக்கிரம் போக போக அவங்களுக்கு பூரா குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முதியவர்களுக்கு கொரோனா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து நீண்ட நாட்கள் இருக்க வேண்டியது வருது. அப்போ வந்து ஸ்டீராய்ட்ஸும் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதனாலேயே வரும் கரும்பூஞ்சை நோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஆமாங்க, அதாவது வந்து இந்த கொரோனா வந்தாலே அது வந்து கொஞ்சம் நம்மளுடைய இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய தடுப்பு சக்தியை குறைக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸையும் கொஞ்சம் உண்டாக்குதுன்னு இப்போ சொல்கிறாங்க. சுகர் வர்றதுக்கான மாற்றங்கள், அந்த பேங்க்ரியாஸ்னு சொல்லக்கூடிய கணையம் அதை டேமேஜ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் சுகர் தானாக கொஞ்சம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டீராய்டு உபயோகித்தா அதுவும் வந்து சுகரை அதிகமாக்கும், அதுவும் வந்து தடுப்பு தன்மையை குறைக்கும். ஸோ இது ரெண்டும் கலந்து வரும்பொழுது கண்டிப்பாக வந்து இந்த கரும்பூஞ்சை வந்து உடனே டிஸ்ட்ராய் பண்ண துவங்குது. குறிப்பாக ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு வந்து கரும்பூஞ்சை நோய் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அது உண்மைங்க. ஏன்னா ஐசியூவில் இருக்கவங்க இன்வேரியபிளி சுகர் ஏற்கனவே இருக்கலாம், அல்லது பிளட் ப்ரெஷர் ஏற்கனவே இருக்கலாம், லங் டேமேஜ் அதிகமாக இருக்கலாம், அந்த மாதிரி பீப்புள் தான் ஐசியூக்கு போவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தொடர்ந்து ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியிருக்கும், தொடர்ந்து வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க,
इलाम इम्यूनिटी मि तक मि कु वो रिस्क अधिक इन वो इतनी ना वर्क पड़े हास्पिटल वो कल्चर इतना रोम स्ट्रिक्टा फालो पड़वा ट्यूब चेंज पड़ेदा रोम स्ट्रिक्टा फालो पड़वा स्टेरलाइजेशन मेथड रोम स्ट्रिक्टा फालो पड़वा बट इतमी एल इतम पड़ाद इंडद सी इंडल और नेट वह विषय इंडस्ट्रियल आक्सीजन सी इंडल यूस पड़ा अदस्क नंबर रेगुलर मेडिकल आक्सीजन मारे मत प्यूर कारणम नंबर महत्व महत्व एंकल प्रिवेंटिव केरफुलाकनमोकन अद्क पारण वो सब प्रच्नेटा मटम बाधि सब प्रच्ने पकड़ बाधि अरटे तूंगे विडद मट प्रच्न पकड़ों कोरटेन कारण अरी वीमें और पत् पन्न वर्ष पी अव स्टडी इंडिया स्टडी डेवलप आगे बट वस्टर्न कंट्रीस पड़ा முதல்ல நம்ம மக்கள் கிட்ட என்ன ஐடியா இருந்ததுன்னா ஒருத்தன் நல்லா குறட்ட விட்டு தூங்குனாங்கன்னா அது வந்து நல்ல தூக்கத்துக்கு அறிகுறி அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் அது தவறுன்னு சொல்லிட்டாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நிறைய வந்து இந்த ஸ்லீப் ஸ்டடி இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி குறட்டை விடும் பொழுது என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிን பார்த்தாங்க பல்ஸ் வந்து கொஞ்சம் இரெகுலரா ஆகுது திடீர்னு 70 80 இருக்கு திடீர்னு 100 120 போகுது திடீர் திருப்பி குறையுது அந்த மாதிரி இரண்டாவது அவங்க சீரான சமமான மூச்சு விடலை அவங்களுக்கு இந்த குரட்டையில வந்து ரொம்ப காமனா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்றது இந்த பிரச்சனையில எப்படினா அவங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு மூச்சு அடைக்குது அந்த மாதிரி அடைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆக்ஸிஜன் வந்து குறையுது சில பேருக்கு நம்ம ஸ்லீப் ஸ்டடி எடுத்து பார்த்தாக்கா ஆக்ஸிஜன் வந்து 65% 70% के लिए इंबर कोरोन एव्व भयपड़ो आक्सीजन कुमारी नार्मल कंडीशन आगे तूक बाधिप नबर सो दिडी और मूचड़े सब समय तुरंत पड़को अलग तर कुछ तूंग अलग तिरपी तूंगा सब समय कूड़ पड़को तटी एलपी दिडी और मूच निकारन पात तटी एलपी इतना सो इतक रोम मुख्य स्ली स्टडी अभी वो इत वाना इूड अंत अब्सट्रक्टिव स्ली अपनकूर अब्लम अगर अईलड मॉडरेट सिवियर अंत मूणु कैटगरी वो सो मिधा रोम सिवियर अबरीज रीडिंग्स वे रोम सिंपल टेस्ट वीटल वो पड़कूड இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாரும் கவனிக்க வேண்டியது டாக்டர் இந்த ஸ்லீப் அப்னியா அதாவது இந்த குரட்டைக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மென்ட்ஸ் இருக்கு டாக்டர் அதாங்க குரட்டை வந்து ஒன்னு வந்து வெறும் குரட்டை தான் இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா இல்லன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து வெறும் அந்த ஸ்லீப் அப்னியா மெஷின் இருக்கு அது வெச்சுக்கலாம் அதுல வந்து ஒரு பாசிட்டிவ் ஏர்வே பிரஷர்னு சொல்றது கொஞ்சம் பிரஷர்ல காத்து உள்ள போகும் सो अटका अर्ड तो मूत्री अरुती ना यूस पड़नों अद्क और मिशिन अर मास्क वो इवं अंत मास्क तूंगण इत व नया कष्ट इन वो आलटरनेटन वह सर्जरी सर्जर वो पल वह अलटकूर मेलम நாக்கு பகுதி பிறகு அந்த குரல் வளைக்கு மேல இருக்கிற பகுதி இந்த மூணும் சேர்ந்து தான் அடைக்குது சோ இதுக்கு வந்து தனியா ஸ்லீப் எண்டோஸ்கோபின்னு இருக்கு ஸ்லீப் ஸ்டடி எடுத்த பிறகு அதுல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க அறுவை சிகிச்சை தான் உங்களுக்கு பண்ணிடுங்க உங்களுக்கு ரெகுலரா மெஷின் வேண்டாம் அப்படினு ஃபீல் பண்றவங்களுக்கு அறுவை சிகிச்சை இருக்கு இன்னொன்னு வந்து ஒபிசிட்டினால வரது ஓவர் வெயிட் बाडी मास इंडेक्स
ரொம்ப அதிகமாக இருக்கவங்க எடையை குறைக்கணும், வயிற்று அந்த கொழுப்பு சத்தை குறைக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு குறட்டை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் குறைக்கல குறையலைன்னா நம்ம இது ரெண்டை பற்றி யோசிக்கணும். ரொம்ப சுகமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காது குடைக்கிறது குடையுது. அது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் முதியவர்கள் வந்து கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க. கேட்டால் இல்லை எனக்கு ரொம்ப அழுக்கு சேருது, வேக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்மளே வேக்ஸ்லாம் எடுக்கிறது கரெக்டா? கரெக்ட் இல்லை. நாங்கள் வரவங்களுக்கெல்லாம் அது பண்ணாதீங்கன்னு தான் சொல்லி அனுப்புகிறோம். ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா நம்ம அந்த காது குழாயே வந்து ரொம்ப சின்னது தான், இந்த பட் சைஸ் தான் கிட்டத்தட்ட. ஸோ நம்ம போடும்பொழுது உள்ளேருந்து எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம இன்வேரியபிளி வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அதை உள்ளே தள்ளிடுறாங்க. அது உள்ளே போய் அக்யூமுலேட் ஆச்சுன்னா அப்போ வர்றதுக்கு இல்லை. இரண்டாவது வந்து அது காது எய்தர் அந்த இயர் கெனால்லையோ அல்லது இயர் ட்ரம்லேயோ டேமேஜ் ஆச்சுன்னா காது ஜவில், அது வேறு பிரச்சனை. சில சமயத்தில் வலி, சில சமயத்தில் ப்ளீடிங், இதெல்லாம் ஆகுது. மூன்றாவது வந்து வேக்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஃபங்கஸ் காதுலேயும் வருது. ஸோ காதில் வர ஃபங்கஸ் அவ்வளோ சீரியஸ் இல்லை, ஆனால் தொல்லை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அரிப்பு இருக்கும், தண்ணி மாதிரி வரும், அல்லது சில சமயங்களில் சீழ் மாதிரி வரும். ஸோ அதை அவங்க கண்டிப்பாக வந்து காது மூக்கு தொண்டை மருத்துவர்கிட்ட வந்து அதை க்ளீன் பண்ணால் தான் அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெலிக்னன்ட், அதாவது கட்டிகள், இதெல்லாம் வந்து நம்ம கேஷுவலாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக காது மூக்கு தொண்டையில் கட்டிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டா? அப்படி வந்தால் என்ன பண்ணணும், அதுக்கான காரணங்கள் என்ன? அதான் இங்கே கட்டிகளில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. நீங்கள் சொன்னபடி பினைன் அப்படின்னா அது கேன்சர் கிடையாது, நான் கேன்சரஸ். மெலிக்னன்ட்னா இந்த கேன்சர் ரிலேட்டட். காதில் வரலாம், மூக்குலேயும் வரலாம், சைனஸ்லேயும் வரலாம், நாக்கு, மேலெண்ணம், குரல் உலை எல்லா இடத்துலையும் வரலாம் கேன்சர் ரிலேட்டட். என்னென்னா நான் சொன்னபடி மக்கள் வந்து திருப்பி திருப்பி வலிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட்ட அறிகுறிகள் வந்து தள்ளி தள்ளி வராங்க, 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 6 மாதம். அதை வந்து அவங்க மாற்றிக்கணும். ஸோ அதை மாற்றினாலே வந்து நிறைய டிசீஸஸ்க்கு வந்து அவங்க முன்னாடியாகவே கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ ஒரு காது அடைப்பாக இருக்குது அல்லது மூக்கு அடைப்பாக இருக்குது, இல்லை தொண்டைக்குள்ளே ஏதோ ஒரு சத வளர்ச்சி மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை போய் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சில சமயங்களில் நாக்கோட பின்பக்கத்தில் கட்டி வந்ததுன்னா அது ரொம்ப காமனாக வந்து லேட் டயக்னோசிஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியறதில்ல. குரல் வளைய பாதிக்காது, குரல் மாற்றம் இருக்காது, வேறு எந்த தொந்தரவும் இருக்காது. உள்ளே ஏதோ ஒரு நம்ம பாதி போண்டா வச்சிட்ருக்க மாதிரியே இருக்கும். அதை வந்து அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க, டிலே பண்ணிடுறாங்க வர்றதுக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம் கேன்சரில். இயர் நர்வ் பெயின், அதாவது காது நரம்பு வலி, இது எதனால் ஏற்படுது, அதை எப்படி சரி செய்ய முடியும்? அதாங்க, இந்த காது நரம்பு வலியில் ஒன்று வந்து காமனாக இந்த டிஎம் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறது, இந்த தாடைக்கான ஜாயிண்ட் வந்து காதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் இருக்குது. ஸோ அதுவும் முதியவர்களுக்கு வந்து கண்டிப்பாக பல் வந்து நல்லா சமமாக இருக்காது, பல் விழுந்திருக்கலாம் அல்லது பல் செட் வச்சுருக்கலாம். ஸோ இந்த தாடை இப்படி திறந்து மூடும்பொழுது அந்த பைட்டுன்னு சொல்லக்கூடியது ஈக்குவலாக காமனாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம இவங்க மெல்லும்பொழுது அந்த ஜாயிண்ட் மூமெண்ட் வந்து சரியாக சீராக இருக்காது. அப்போ வந்து அதுலேருந்து வலி வரும். அதுக்கு பேர் டிஎம்ஜே ஆர்த்ராலஜியா. அது வந்து காதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால காதில் அந்த வலி தெரியுது. இன்னொன்று வந்து பல் சொத்தை, முக்கியமாக மேல் பல் இருந்தாக்கா அதிலிருந்து வர்றது வந்து அவங்களுடைய காதில் தான் தெரியும். அதே போல் வந்து சில சமயங்களில் ஜலதோஷம் பிடிச்சும் காது வலி வரலாம், அது வந்து அக்யூட்டாக தான் வரும், ரொம்ப நாள் இருக்காது. முதியவர்களுக்கு காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதுக்குண்டான தீர்வுகள், அது குறித்து ஒரு தெளிவான விளக்கம் சொன்னீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களுடைய டேக் ஹோம் மெசேஜ் என்ன? அதான், ஒன்று வந்து இந்த காலகட்டத்தில் முதியவர்கள் வந்து நிறைய பேர் தனியாக வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சின்ன சின்ன அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல், வெறும் வலி வந்தால் மட்டும் பயப்படாமல், எந்த அறிகுறி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதை போய் பார்த்துக்கிறது நல்லது மருத்துவர்கள்ட்ட. இரண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் இந்த பட்ஸ் போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, வேக்ஸ் அதிகமாகும்பொழுது அவங்க அதுக்கு ட்ராப்ஸ் போட்டுட்டு அதுக்கு போய் பார்த்துக்கிட்டாங்கன்னா அதை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் சிம்பிளாக. இயர் இன்ஃபெக்ஷனோ அல்லது த்ரோட் இன்ஃபெக்ஷனோ
அதுக்கு தகுந்த மருந்துகள் எடுத்தால் அது வந்து சீக்கிரம் குணமாயிட வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அனாவசியமாக தள்ளி போட வேணாம். சிகரெட் பிடிக்கிறவங்களாக இருந்தால் அல்லது புகையில் உபயோகிக்கிறவனாக இருந்தால் அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கேன்சருக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால. முதியவர்களுக்கு காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது, இதெல்லாம் குறித்து எங்களுக்கு இருந்து சந்தேகங்களுக்கு வந்து தெளிவான விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி.